கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே திரும்பும் திசையெல்லாம் நர்சரி பண்ணைகளாக காட்சியளிக்கிறது ஒரு கிராமம். தேன்கனிக்கோட்டை அடுத்த அகலக்கோட்டை கிராமம்தான் அது. மாநில எல்லைகளில் அமைந்துள்ள இந்த கிராமத்தில் சுமார் 100 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். குடும்பங்கள் என்னவோ 100 என்றாலும் நர்சரி பண்ணைகள் மட்டும் 250 மேற்பட்டவை உள்ளன. இங்கு வசிக்கும் மக்கள் பெரும்பாலானோரின் தொழில் நர்சரி கார்டன் நடத்துவதுதான். ரோஜா, தாமந்தி, செண்டுமல்லி என பல வகையான பூச்செடிகளும் வீடுகளுக்கு தேவையான அலங்கார செடிகள் என பல வகையான செடி மற்றும் மரக்கன்றுகள் இங்கு விற்பனை செய்யப்படுகிறது. எல்லா கால சூழ்நிலைகளிலும் செடிகளை காக்க வேண்டும் என்பது சற்று சிரமமான விஷயம் என்று தெரிவிக்கும் பராமரிப்பாளர்கள் இதற்கு கிரீன் ஹவுஸ் அமைத்து தந்தால் பேருதவியாக இருக்கும் என்றும் கோரிக்கை விடுக்கின்றனர். ஆனால் நம்மளுக்கு வெயில் காலத்தில் தண்ணி பிரச்சனை, மழை காலத்தில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற நேரத்தில் மழை பிடிச்சிச்சுன்னா நம்மளுக்கு இலை கொட்டி போகுது, செடி வீணாக போயிடுது. அது இல்லாமல் நம்மளுக்கு போடுற முதலீடு மட்டும் எப்போவுமே கூடுதலாக தான் இருக்கும். ஆனால் நம்ம விற்கும் போது மட்டும் ஒரே இதாக போயிட்டு இருக்குது. எந்த ஒரு உதவி அரசாங்கத்திலேருந்து இது வரைக்கும் இல்லை. ஆனால் நம்மளுக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு நல்லா இருக்கு. ஆனால் மழை வந்தால் நம்மளுக்கு தாங்குற மாதிரி கிரீன் ஹவுஸ் அந்த வசதி செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு கொஞ்சம் வசதியே இருக்கும். புனே, கொல்கத்தா மற்றும் பெங்களூரு நகரங்களில் இருந்து நர்சரிக்கு தேவையான மூலப்பொருட்களை வாங்கி வந்து ரோஜா உள்ளிட்ட அலங்கார செடிகளை வளர வைத்து விற்பனை செய்வதுதான் இப்பகுதி மக்களின் பிரதான தொழிலாக அமைகிறது. தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் இருந்தும் அகலக்கோட்டைக்கு வந்து செடிகள் வாங்கி செல்லும் வியாபாரிகள் எண்ணிக்கை அதிகம். இப்படி சுயதொழில் செய்து வருபவர்களுக்கு அரசு சார்பில் வங்கிகளில் கடன் உதவி வழங்கினால் வியாபாரத்தை பெருக்க உதவியாக இருக்கும் என்று தெரிவிக்கின்றனர் விற்பனையாளர்கள். மற்றவர்கள் கையை எதிர்பார்க்காமல் சுய தொழிலாக நர்சரி பண்ணி நடத்தும் அகலக்கோட்டை கிராம மக்கள் அனைவருக்கும் முன்னுதாரணமாக உள்ளனர். இவர்களின் தொழில் மேலும் வளர்ச்சியடைய கடன் உதவி வழங்கினால் இத்தொழில் மேலும் வளர்ச்சியடைவதுடன் வேலை வாய்ப்பும் பெருகும் என்பதில் சந்தேகம் இல்லை. சத்தியம் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் முருகனுடன் செய்திக்குழு.